Hi, this is Sripriya. Welcome to Sripriya's Thiruvarur Kitchen. இன்னைக்கு நாம பார்க்க போறது ஹோம்மேட் ஹேசல்நட் சாக்லேட்ஸ். அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த ஹேசல்நட் சாக்லேட்டை சாப்பிட்டு பார்த்துட்டு என்னோட டாக்டர் வர்ஷா எப்படி இருக்குன்னு சொல்ல போறாங்க. அப்சல்யூட்லி யம்மி. நான் ஒரு 100 கிராம் ஹேசல்நட்ஸ் எடுத்திருக்கேன். இது பார்த்தீங்கன்னா கொண்டக்கடலை மாதிரி இருக்கும், சன்னா மாதிரி, ஒயிட் சன்னா மாதிரி இருக்கும். இதை ஒரு பேனில் வெறும் வானிலையில் தான் ட்ரை ரோஸ்ட் பண்ணியிருக்கேன். ஒரு 40 செகண்ட்ஸ் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணோம். இதை ஒரு சாப்பரில் போட்டு இதை அப்படியே ஃபுல்லாகவே போட்டும் சாக்லேட் பண்ணலாம். நான் இப்போ இதை வந்து பொடி பொடியாக நறுக்கி போட போகிறேன். ஒரு சாப்பரில் போட்டும் சாப் பண்ணிக்கலாம். மிக்சியில் போட்டு பொடிச்சோன்னா நல்லா பவுட்ரு ஆகிடும், அதனால் நான் அப்படி செய்யலை. நான் இதை நல்லா பொடியாக நறுக்கிக்க போகிறேன். நல்லா ஃபைனாக சாப் பண்ணியாச்சு. 200 கிராம்ஸ் மில்க் சாக்லேட் எடுத்திருக்கேன். இதை நம்ம பொடியாக கட் பண்ணிக்கணும். டபுள் பாயிலிங் மெத்தடில் நம்ம இதை மெல்ட் பண்ணணும். இந்த சாப் பண்ண சாக்லேட்ஸை கொஞ்சம் பட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ சாக்லேட் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ இது ரெடி. இதில் நம்ம சாப்டு ஹேசல்நட்ஸை ஆட் பண்ணணும். ஸ்டவ்லேருந்து இதை எடுத்தாச்சு. இப்போ நான் சாப்டு நட்ஸை ஆட் பண்ணியிருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை நம்ம உருண்டையாக பிடிச்சு வைக்கலாம். எந்த மோல்டில் வேணாலும் நம்ம இதை போடலாம். நான் ஒரு சிலிக்கான் மோல்டு எடுத்திருக்கேன். இதில் இந்த சாக்லேட் மிக்சரை ஃபில் பண்ணலாம். மோல்டில் ஃபில் பண்ணியாச்சு. மீதி இருக்கிறத சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சு வச்சுருக்கேன். இதை ஃப்ரிட்ஜில் 1 ஹவர் வச்சு எடுக்கணும். ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்தாச்சு. 1 ஹவர் ஆகுது. இந்த மாதிரி இப்படி பண்ணோன்னாலே இது வந்துடும். சூப்பர்பா ஹோம்மேட் ஹேசல்நட் சாக்லேட் ரெடி. இது நம்ம உருண்டை பிடிச்சு வச்சது. இதுவும் ரெடி ஆகிட்டு பாருங்கள். இது ஃபராரா ரோஷர்லாம் இப்படி தான் நல்லா பொடியாக்கி செய்வாங்க. இதை நம்ம வீட்டிலையே டேஸ்டியாக பண்ணலாம். எல்லா சாக்லேட்ஸும் இந்த மாதிரி எடுத்து வைக்கலாம். எல்லாத்தையும் இந்த மோல்ட்லேருந்து எடுத்தாச்சு. இது டேஸ்டியான ஹோம்மேட் சாக்லேட் ரெடி. இதை ஈஸியாக வீட்டில் நம்ம ட்ரை பண்ணலாம். வந்து மிஸ்டேக்ஸே வராது. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.